அம்மா அம்மா எங்க இருக்க? இங்க தான் நின்னுட்டு இருக்கியா? தண்ணி பிடிக்க போனா ஆஃப் அன் அவர் நல்லா கதை பேசிட்டு வா. எங்க இந்த பிரீத்தி? அவங்க அம்மா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இவ எங்க போனா? நம்ம அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காளா? பேசி பேசி அம்மாவை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடு. பிரீத்தி உங்க அம்மா எங்க? உன்னதான் லக்ஷ்மி கேட்டுட்டு இருந்தேன் பிரீத்தி கிட்ட. என்ன பசங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுத்தாச்சா? பட்டாசெல்லாம் வாங்கியாச்சா? நேத்தே வாங்கிட்டு வந்துட்டேங்கா. பட்டாசும் வாங்கிட்டு வந்துட்டேன், ட்ரெஸ்ஸுங்களும் வாங்கிட்டு வந்துட்டேன். பவானி அக்கா என்ன செய்யறாங்க? அவ உன்னதான் தேடிக்கிட்டு இருந்தா. இங்கே இரு, பேசணும்னு சொன்னா உன்கிட்ட. சரிங்க பாட்டி. சரி கீதா, நான் தண்ணி புடிச்சிட்டு கிளம்புறேன். சரிங்க கோயங்கனா, வெளியே போகணுமா? ஆமா கீதா, பவானிக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கணும், அதனால நான் கிளம்புறேன். சரிங்கக்கா. பிரீத்தி, பவானி அக்கா கேட்டல இதோ வந்துட்டா பாரு. ஏ பிரீத்தி, இங்கதான் நின்றுட்டு இருக்கியா? உன்னை அடி போடலாம் நினைச்சேன். ஏ பவானி, சே பாவம் பிரீத்தி, விடு, அவளை ஏதோ தெரியாம பண்ணிட்டா. சரி அதை விடுமா, என்ன இங்க நின்னு கதை பேசிக்கிட்டு இருக்கேன். வா கடைக்கு போயிட்டு எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லி இருந்தல, எவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தோ வரேன் பவானி, இவங்கெல்லாம் பேசிட்டு இருந்தாங்களா, அதனால நின்று பேசிக்கிட்டு இருந்தேன். மா பேசுனதெல்லாம் போதும், நீ கிளம்பி வா, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஒரு குடம் என் கிட்ட கொடு, நான் எடுத்துட்டு வரேன் வீட்டுக்கு. சரி பவானி, இந்த பச்சை கலர் குடத்தை நீ தூக்கிக்கோ, ரோஸ் கலர் மஞ்சள் கலர் நான் தூக்கிக்கிறேன், வா வா. அம்மா நான் சொன்ன மாதிரி தான் ட்ரெஸ் எடுக்கணும். இந்த முறை தீபாவளிக்கு எனக்கு மாடர்ன் ட்ரெஸ் தான் நான் எடுத்துப்பேன். சுடிதாரு பாவாடை சட்டை எடுத்துக்கொடி, நல்லா இருக்கும் உனக்கு. மா எப்பவுமே நீ சொன்னது தானே கேட்டுட்டு இருக்கேன், இந்த வாட்டியாச்சும் எனக்கு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துதாம்மா. வா வா போலாம். சரி வா, என்னமோ பண்ணு, உங்க அண்ணன் என்னதான் திட்ட போறான். நான் ஜீன்ஸ் எல்லாம் போட்டு அண்ணெல்லாம் எதுவும் சொல்லாதே, நீ வா வா. சரி வா போலாம். பவானி நான் போறேன், வீடு பூட்டிட்டு வா அண்ணே. சரிம்மா. ஏ பவானி, கீதா இந்த கடை தாண்டி சொன்னா, ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கான், பசங்களுக்கு நேற்று எடுத்துட்டு வந்தாங்களாம், இங்கே வாங்கிக்கலாமா? அம்மா மாடர்ன் ட்ரெஸ் தான் எனக்கு முக்கியம், எந்த கடன்லாம் முக்கியம் இல்லை, இங்கே நல்லா தான் இருக்கு, வா வா. அந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸை மட்டும் விட மாட்டியே. வாங்க மேடம், என்ன வேணும்? அக்கா என் சைஸ்க்கு மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் இருந்தால் எடுத்துக்காமீங்க. சரிங்க மேம். அப்படியே ஃபேன்சி ஐட்டம்ஸ், காஸ்ட்யூம்ஸ், ஹேண்ட்பேக் எல்லாம் இருக்குது, பார்க்குறீங்களா மேடம்? ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுத்துடுறோம்க்கா, அதுக்கப்புறம் இந்த ஜுவல்ஸ் எல்லாம் பார்க்குறோம். சரிங்க மேடம், ஒவ்வொன்றா காமிக்கிறேன். அம்மா இங்கே எல்லா ஐட்டமும் இருக்குமா? இதே கடையிலையும் வாங்கிட்டு போயிடலாம், சரியா? சரி பவானி, உனக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிக்கோ. சரிம்மா. ஏ பவானி, அந்த சுடிதாரு பாவாடை தாவணி மாதிரிலாம் இருக்கு பாரு, எவ்வளோ நல்லா இருக்கு. அம்மா அதுக்கு பக்கத்தில் ரோஸ் கலர் ஹெல்லோ கலர் ஜீன்ஸ் பேண்ட்லாம் இருக்கு பாரு, அதுவும் நல்லதாக இருக்கு. அக்கா நீங்கள் அந்த ஜீன்ஸ் பேண்ட்டெல்லாம் எவ்வளோ விலை சொல்லுங்க? இந்த ரோஸ் கலர் டிஷர்ட் இருக்குல்லம்மா, இது வந்து 400 ஆகுது, ஜீன்ஸ் வந்து 700ம்மா. சரிங்கக்கா, இது ஏன் சைஸா? இங்கே இருக்கிறது எல்லாமே உங்கள் சைஸ் தான்மா, எடுத்து காமிக்கவா? சரிங்கக்கா. அம்மா இந்த ட்ரெஸ் எடுத்துக்கிறேம்மா, சூப்பராக இருக்குமா, ஸ்டோன் வச்சுருக்கு, 3/4 கை இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருங்க மேடம், எல்லோ கலரும் காமிச்சிடுறேன். ஐ அம்மா இது 3/4 பேண்ட்டுமா, எனக்கு ரொம்ப நாள் ஆசைமா, இதே வாங்கிக்கிறேம்மா. சரி வாங்கிக்கோ. மேடம் இது எவ்வளோங்க? மேல் டாப்பு இது 700 வருது, பேண்ட்டு வந்து 800 மேம். இது எடுக்கிறதுக்கு அழகாக, சுடிதார் எடுக்கலாம், லட்சணமாக இருக்கும். அம்மா இப்போ லேட்டஸ்ட் ஃபேஷனே இதுதாம்மா. சரி சரி. ஏம்மா அந்த பக்கத்தில் அந்த சுடிதார் எவ்வளவு? இந்த சுடிதார் வந்து 900 மேம், ஃபுல் செட்டு, எல்லாமே ஸ்டிச்சட் தான். நெக்கில் பார்த்தீங்கன்னா நல்ல பேட்ச் ஒர்க் வரும். கை வந்து 3/4 பேட்ச் ஒர்க்கு தான். கேதரிங் பேண்ட்டு, ஹெல்லோ கலர் நெட் ஷாலு, ரெட் கலர் டாப் வரும் மேம். இங்கே பாருங்கள் மேம், ஷால் கூட எடுத்து காமிக்கிறோம், ஸ்டிச்சிங்லாம் நல்லாயிருக்கும். அக்கா அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் காமிங்க. இந்த ட்ரெஸ்ஸோட விலை வந்து 1300 ரூபாய், கோல்டு கலர் வித் ஒயிட் கலரு, 3/4 ஹேண்டு தான் வரும். ரெட் கலரில் வந்து உங்களுக்கு பேட்ச் ஒர்க் வரும்மா, ப்ளூ கலரும் உங்களுக்கு மாங்காய் டிசைன் வரும். இதுவும் என் சைஸா அக்கா? இது உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும்மா. சரிங்கக்கா. அக்கா நான் ட்ரெஸ்ஸு ட்ரையல் பார்க்கணும், இங்கே ட்ரையல் ரூம் இருக்கா? ஆ இருக்குங்க மேடம், என்ன ட்ரெஸ் வேணும் சொல்லுங்கள், எடுத்து கொடுக்குறோம். இந்த ஹெல்லோ ட்ரெஸ் தான். அம்மா ஹெல்லோ ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு, வா வா. ஒருத்தவங்க அழகாக இருந்தால் பிடிக்காதே. சொல்லுங்கள் மேடம், வேறு என்ன வேணும்? அக்கா ஹெல்லோ கலர் ட்ரெஸ்ஸே எடுத்துக்கிறேன்க்கா. சரிம்மா. ஏ பவானி அந்த ரெட் கலர் சுடிதாரம் எடுத்துக்கொடி, நல்லா இருக்கும் உனக்கு. சரிம்மா. அக்கா இந்த ஹெல்லோ கலரும் கொடுத்துருங்கக்கா. சரிம்மா ரெண்டும் பேக் பண்ணிடுறேன். இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களாம்மா, லேட்டஸ்ட் மாடல், தீபாவளிக்கு வந்தது. சரிங்கக்கா காமிங்க, என்னென்ன இருக்கு? இது அப்படியே ஃபுல் செட்டு வரும்மா, நெக்லஸ்ஸு, ஆரம், ஒட்டியானோ, வங்கி, இதோட மேட்சிங் கம்மல் வந்து இந்த பக்கம் இருக்கு, நான் காமிக்கிறேன். சரிங்கக்கா. இந்த செட்டுக்கு வளையலும் வரும்மா. சரிங்கக்கா எவ்வளோ இது?
அப்படியே ஃபுல் செட் 2500 ரூபாமா. தனித்தனியா தருவீங்களாக்கா? தருவோம்மா. கீழே இருக்கு பாருங்க, மிடில் ஹாரம் ரெண்டு இருக்கு. சரிங்கக்கா, இது எவ்வளவு? மிடில் ஹாரம் ரெண்டுமே 700மா. இந்த செயின் மாதிரி இருக்குல்ல, இது 400, இது வந்து 450 ருபீஸ். அம்மா, இந்த செயின் உனக்கு நல்லா இருக்குமா? $3 மாதிரி இருக்கு பாரு, போட்டு பாரு, சூப்பரா இருக்கும். ஆமா பவானி, நல்லா இருக்கு, நான் எடுத்துக்கிறேன் இது. சரிம்மா. அக்கா, இது ஒன்று பேக் பண்ணிடுங்க. ஓகேம்மா, வேற என்ன வேணும்? அக்கா, எனக்கு ஒரு மிடில் ஹாரம் எடுத்துக்காமீங்க. எதுமா கேட்குற? இந்த செட்டில் இருக்கிறதா கீழே இருக்கிறதா? செட்டில் இருக்கிறது தனியாக கொடுக்க மாட்டீங்களேக்கா, அதனால கீழே இருக்கிறதே கொடுங்க. சரிம்மா, இதை போட்டு பாரு. அம்மா, இது நல்லா இருக்குமா? நான் எடுத்துக்கிறேம்மா. சரி பவானி, இதுவும் பேக் பண்ணிடுப்பா. வலையில் ஏதாச்சும் பார்க்குறீங்களா மேடம்? இப்போ தீபாவளிக்கு நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸ்கொயர் ஷேப் அண்ட் ஃப்ளவர் ஷேப் வளையல் வந்திருக்கு மேடம். அக்கா, இந்த மேலே நெக்லஸ் மாதிரி இருக்குல்ல, அதுவும் ஒன்று கொடுங்க. வளையல் இப்போ நான் பார்க்குறேன். சரிம்மா, இதில் போட்டிருக்கேன். என்ன வளையல் வேணும்? ஸ்கொயர் ஷேப்பில் வேணுமா, ஃப்ளவர் ஷேப்பில் வேணுமா? ஃப்ளவர் ஷேப்பில் கொடுங்கக்கா. தீபா, அந்த ஃப்ளவர் பேங்கிள்ஸ் எடுங்க. இந்தாங்க மேடம். எத்தனைம்மா வேணும் உங்களுக்கு? ஸ்கொயரும் நல்லா தான் இருக்குது. இல்லைக்கா, எனக்கு ஃப்ளவரே கொடுத்துருங்க, ஒரு டசன் கொடுங்கக்கா. சரிம்மா, கொடுத்தாச்சு. வேறு என்ன வேணும்? அந்த ஸ்கொயர் பேங்கிள் எவ்வளவுக்கா? ரெண்டும் ஒரே ரேட்டு தான்மா. அம்மா அம்மா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி கண்ணாடியே இல்லைம்மா. முகம் பார்க்கறதுக்கு கல் வச்சிருக்கு, கல் வைக்காதது இருக்குமா. பெருசாக இருக்கு, வாங்கிக்கலாமா? பெருசு வாங்கிக்கோ பவானி, நல்லாயிருக்கு. அம்மா, இங்கே பாருமா, எனக்கு ரெட்டை ஜடைக்கு பேண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேனே, பேண்டெல்லாம் இருக்கு இங்கே. மூணு கலர் வாங்கிக்கோ பவானி. அக்கா, மூணு கலர் கொடுங்க. ஒன்று எவ்வளவு? ஒரு ஜோடி 5 ரூபாம்மா. சரிங்கக்கா, மூணு கலர் எடுத்துக்கிறேன். ப்ளூவு, சிகப்பு, அதுக்கப்புறம் இந்த ஆஷ் கலர் எடுத்துக்கிறேன்க்கா. ஆஷ் கலர் வேணாம், இந்த ப்ரௌன் கலர் எடுத்துக்கிறேன்க்கா. சரிம்மா, எது வேணாலும் எடுத்துக்கோ. வேற என்ன வேணும்? அம்மா, இங்கே பாருமா, சாரி பின் விதவிதமாக இருக்கு. நீ சாரி கட்டுறல, இதான் எடுத்துக்கோ. ஆ, எடுத்துக்கோ பவானி. ரெட் கலர் எடுத்துக்கோ, க்ரீன் கலரு. ஸ்டோன் வச்சு ஒன்று இருக்கு பாரு, நல்லா இருக்குல்ல, அந்த டிசைன் புதுசாக இருக்கு, அதுவும் எடுத்துக்கோ பவானி. அக்கா, இந்த இயரிங்ஸ் எல்லாம் எவ்வளவு? இயரிங்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டுமா. நீ இப்போ எடுக்கிறது வந்து 20 ரூபா. இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் 30 ரூபாம்மா. ஜிமிக்கி மாதிரி இருக்கிறதெல்லாம் இது வந்து ஆரம்க்கு வந்து செட்டாக வரும். சரிங்கக்கா, இந்த ஸ்டோன் வச்சது எவ்வளோ மேலே? அது வந்து 25 ரூபாம்மா. அது ஒன்று கொடுங்கக்கா. சரிம்மா, வேறு என்ன வேணும்? இந்த ஜிமிக்கி ஒன்று கொடுத்துருங்க. சரிம்மா, இந்த பக்கம் ஹேண்ட்பேக் எல்லாம் பார்க்குறீங்களாம்மா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கும். அவா, சூப்பராக இருக்குது பாரு, ஹேண்ட்பேக் எல்லாம் எல்லாமே புதுவிதமாக இருக்குமா. அக்கா, இந்த ப்ளூ கலர் வித் ஹெல்லோ கலர் எவ்வளவு? இது வந்து நீ எடுத்திருக்கலாமா, அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வரும். இது வந்து 250 ரூபாம்மா. சரிங்கக்கா, இது ஒன்று கொடுத்துருங்க. அக்கா, ஓப்பன் பண்ணி காமிங்க. ஆ, இருமா, ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டோன் வச்சுருக்கு, நல்லா உங்களுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கும், நல்லா உழைக்கும்மா. இங்கே பாருங்கள், மேக்கப் செட்டு, ஃபோனு, வாட்டர் பாட்டில்லாம் கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் தாராளமாகவே இருக்குது. ப்ளூ வித் ஹெல்லோ நல்ல காம்பினேஷன்மா. சரிங்கக்கா, இதெல்லாம் எது எதுக்கு மேட்ச்சு? இதோ போட்டு காமிக்கிறேன் பாருங்கம்மா. இந்த ரெட் இருக்குல்ல, அது வந்து ரெட் கலர் சுடிதாருக்கு மேட்ச்சு வித் க்ரீன், அதே மாதிரியே இருக்கும். இந்த ப்ளூ கலர் வந்து இந்த ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு, ஃபுல் ஜீன்ஸ்க்கு வந்து மேட்ச்சு. இந்த சாண்டல் வித் ஹெல்லோ இருக்குது பாருங்க, இந்த சைடு கூட இருக்கு. அக்கா, அந்த ப்ளூ கலர் பேட்ச் ஒர்க் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காமிக்கல. இந்தாம்மா, ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க, பெருசுமா. இது ப்ளூ கலர் வித் கோல்டு கலர், பார்க்கறதுக்கே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். சரிங்கக்கா, இதோட விலை எவ்வளவு? அது வந்து 300 ரூபாம்மா. இந்த ரெட் கலர் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ட்ரெஸ் எப்படி பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரியே இது இருக்கும்மா, க்ரீன் வித் ரெட். நிறைய பேர் இந்த மாதிரி தான் வாங்கிட்டு போகிறாங்க. சரிங்கக்கா, ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணியிருக்குமா, அடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன் வேறு மாதிரி இருக்கும், ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும், நல்ல ஸ்பேஸாக இருக்கும். இதோட விலை வந்து 450 ருபீஸ்மா. இருக்கிறதுலேயே இதான் ரொம்ப காஸ்ட்லியானது. சரிங்கக்கா, எனக்கு ரெட் கலரும் இந்த ப்ளூ வித் ஹெல்லோவும் கொடுத்துருங்க. சரிம்மா, இந்த நெயில் பாலிஷ்லாம் பார்க்குறீங்களா? ஆ, காமிங்கக்கா. ரெட் கலரும் எனக்கு பிங்க் கலரும் தான் வேணும். ஆ, ரெட்டு கிடச்சிருச்சு, இதே பிங்க்கு தான். எவ்வளவுக்கா இது? ஒன்று வந்து 30 ருபீஸ்மா. சரிங்கக்கா, ரெண்டு கலர் எடுத்துக்கிறேன். ஓகேம்மா. லிப்ஸ்டிக் ஏதாவது பார்க்குறீங்களா? எல்லாமே மேட் ஃபினிஷிங்மா. ஓ, மேட் லிப்ஸ்டிக்கா? அந்த ரெட் கலர் எடுங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அக்கா, இது ஓப்பன் பண்ணலாமா? இருங்கம்மா, நாங்களே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறோம். சரிங்கக்கா, இது வந்து இப்போ காமிச்சிடலாமா? அந்த கலரு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கொஞ்சம் டார்க்காக இருக்கே, இது வேண்டாம். இந்த பிங்க் கலர் எடுங்கக்கா. இதுவாமா? ஆமாங்கக்கா, ஃபஸ்ட்டு காமிச்சிங்களே அந்த பிங்க் எடுத்து காமிங்க. இதோ காமிக்கிறேன் பாருங்கம்மா.
இது நல்லா இருக்குக்கா, இதே கலரே கொடுத்துருங்க. சரிம்மா, இந்த கலர் வந்து 400 ரூபீஸ்மா. பரவாயில்லைங்கக்கா, இந்த பிங்க்கு தான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், இதுவே கொடுத்துருங்கக்கா. சரிம்மா, வேற என்ன வேணும் உங்களுக்கு? அந்த ஸ்டிக்கர் போட்டு எடுங்கக்கா, அந்த ரெட் கலர் எடுங்க. இது வந்து 5 ரூபாமா ஒன்று. சரிங்கக்கா, ஒன்று கொடுத்துருங்க. அக்கா அப்பால் மாதிரி ஸ்டிக்கர் இருக்குல்ல, அதுவும் கொடுத்துருங்கக்கா. சரிம்மா. அம்மா அம்மா, இங்கே பாருங்க, ஜவுரி முடி கூட விற்கிறாங்க. நீ வச்சுப்பியா பவானி, நீ அதெல்லாம் வைக்க மாட்டே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அம்மா எனக்கு இல்லைம்மா, ஹேமா அக்காவுக்கு வாங்கிக்கலாமா, நல்லா இருக்கும் அவளுக்கு. அக்கா இதை எடுத்து காமிங்க, இந்த ஜடை மாதிரி இருக்குல்ல அது. அது இதோ வரேம்மா. இந்த பக்கம் இருக்கிறது வந்து 300 ரூபா, இந்த ஸ்டோன் வச்சது வந்து 350 ரூபாம்மா. இது வந்து வேணிம்மா, ஜடை போட்டுட்டு அது மேலே வைப்பாங்க. உங்களுக்கு ஃப்ளவரில் வேணாம்னா பேர்லில் கூட வேணி 3 இருக்குது பாருங்கள், கலர்ஸில் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம் எது வேணாலும். இதெல்லாம் ஒன்று வந்து ஒரு ரேட்டுமா, 150 ரூபாலேருந்து ஆரம்பிக்குது. இது எங்களுக்கு போட தெரியாதுக்கா, போட்டு காமிக்கிறீங்களா? சரிம்மா. தீபா இங்கே வாங்க, இந்த அட்டாச் ஹாரை இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். இது மேலே வச்சுட்டு ஸ்லைட் பின்னால் உங்களுக்கு இன்செக்ட் பண்ணிடணும், பண்ணால் உங்களுக்கு ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ பாருங்கள், ஃபுல் ஜடை உங்களுக்கு இருக்கும். இதுக்கு மேலே வேணி வைக்கிறேன் பாருங்கள், பேர்ல் வேணி நான் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி பண்ணாவே நிற்கும், கீழே வந்து நாட் போட்டுக்கலாம், இது ஃப்ரண்ட்டில் கூட விட்டுக்கலாம், ஜடை ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கம்மா. இதுதான் ஃபுல்லாக. சரிங்கக்கா. அக்கா இன்னொரு ஜடை போட்டு காமிங்க. இந்தாம்மா இன்னொன்று வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள், இதுவே நல்லா இருக்குக்கா, இதுவே கொடுத்துருங்க. இது வந்து 450 ரூபாம்மா. சரிங்கக்கா, இது ஒன்று கொடுத்துருங்க. சரிம்மா, வச்சாச்சு, வேறு என்ன வேணும்? அவ்வளோதான்க்கா. மொத்தம் எவ்வளோவா ஆச்சு? 2000 ரூபா ஆச்சுமா. 1900 ரூபா கொடு. சரிங்கக்கா, இந்தாங்க காசு. சரிம்மா, கேரி பேக் ஏதோ எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? இல்லைங்கக்கா, இந்த ஹேண்ட் பேக்லேயே போட்டுருங்க, பெருசாக இருக்கும். சரிம்மா, இந்தாம்மா பேலன்ஸு 100 ரூபா. தேங்க்ஸுக்கா. பேக் ஓப்பன் பண்ணுமா, இதுலேயே வச்சிட்றோம். சரிங்கக்கா. அக்கா பார்த்து வைங்க, ஏதாவது டேமேஜ் ஆகிடப்போகுது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. இந்தாங்கம்மா ஒவ்வொன்றா வச்சுட்டே இருக்கேன். சரிக்கா, கொஞ்சம் சீக்கிரமாக வைங்க, மழை வர மாதிரி இருக்குது. சரி சரிம்மா. அம்மா வாமா போகலாம். சரி வா பவானி, எல்லாம் கரெக்டாக வாங்கியாச்சான்னு பாரு. எல்லாம் கரெக்டாக வாங்கியாச்சுமா. இந்தாங்க மேடம் நீங்கள் வாங்கின நெக்லஸ்ஸு. இதை மறந்தே போயிட்டுனே, கொடுங்கக்கா. இந்தாங்க மேடம். பாய்க்கா. மா வாமா. இதோ வரேன் பவானி. ஏ பவானி, பிரீத்திக்கு எதுவுமே வாங்கலையேடி. மா நீ நெயில் பாலிஷ் வாங்கினல, ஒன்று எடுத்து கொடுத்துரு, வா வா கிளம்பு. சரி வாடி போகலாம், நாளைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துக்கலாம். சீக்கிரம் வாமா போகலாம்.